சென்னையில் அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மழை ரொம்ப ஓவரா வருது. நியூஸ்ல வேற ரொம்ப பயமுறுத்துறாங்க. இந்தியாவில் அத்தனை சென்டிமீட்டர், மொத்தம் இத்தனை சென்டிமீட்டர். இதெல்லாம் அதிகமா வரும்னா அதிகமா வரும்னு சொல்லுங்க, இல்ல கம்மியானா கம்மியா வரும்னு சொல்லுங்கடா. அத்தனை சென்டிமீட்டர், மில்லி மீட்டர்ன்னு இதெல்லாம் தெரியாம தான்டா இன்ஜினியரிங்ல 25 அரியர் வச்சுட்டு உட்காந்துருந்தேன் நானு. ஐயோ, தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கே. வந்துருச்சு வந்துருச்சு. என்ன விளக்கு முறை இருக்கு, என்ன விளக்கா இருக்கும்? ஒருவேளை கார்த்திகை தீபத்துக்கு எவனும் ஏத்திருப்பானோ. இல்லையே, பார்த்தா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு. இத தேய்ச்சா உள்ள இருந்து பூதம் வரும், கரெக்டா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எத்தனை படம் பாத்துருக்கோம், எத்தனை சீரியல் பாத்துருக்கோம். மைடியர் பூதத்துல ஆரம்பிச்சு அலாவுதீன் வரைக்கும் எல்லாத்துலயும் விளக்க தேய்ச்சா பூதம் வரும்டா. இப்ப தேய்க்கிற தேயில ஒண்ணு இல்ல, 9 பூதம் வரப்போது பாரு. வெள்ளத்துல முங்கிருச்சு போல, மூக்கு சளி வந்துருச்சு, சிந்த முடியாம இருக்கு. அதுவே சிந்திட்டு வாப்போ. நான் பூதம் ஏன் பூத பாச பேசிக்கிட்டு இருக்கேன் நானு? பூத பாசனா மூக்குல பேசணுமா? என்ன பூதம், ட்ரிபிள் எச் கிட்ட விளையாடி எதுவும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வாங்கிருக்கியா? பெல்ட்ல மாட்டிருக்கா? ட்ரெஸ்ஸா? ட்ரெஸ்ஸா? அப்ப நான் கேட்டாலும் தருவில்ல. எது இதுவா? ஆமா, இது எஸ்யூவின் ஊர்க்காரே பூரா ஏமாத்தி வித்துக்கிறாய். இது கிராஸ் ஓவர். ஒழுங்கு மரியாதை நீங்க கூட்டு போயிரு. வா வா, என் தோள்பட கை வச்சுக்க, நம்ம பறந்து போவோம் அப்படியே. சரி போவோம் வா. ஏய், வேலை சரிக்குள்ள போயிடாத. சரியான தண்ணியா இருக்கப்பா. ஆமாப்பா, அப்பா ஜாலியா போறாங்க. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இங்க பாரு, வேடிக்கை பாக்குறதுக்கு இவ்வளவு பேர் வராங்க வெளியே. எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஜாலி. ஏண்டா, காஞ்சி நகர்ல கழுத்தளவு தண்ணியில நீந்தி வெளியே வந்துருக்கு. என்னைய பார்த்தா உனக்கு ஜாலியா வெளியே சுத்துற மாதிரி தெரியுதா? மூதேவி பேசுனது அவன்டா. ஆளே இல்ல, என்னைய பார்த்தா உனக்கு என்ன லூசு பயமா இருக்கா? மறுபடியும் இறங்கடா. மூக்கு சிந்திர நிப்பாட்டா. ஏங்க நீ சொல்லுங்க, என்ன அறிஞ்சு போறான் அவன்? நான் உன் கண்ணுக்கு மட்டும் தானே தெரியவேன். கண்ணுக்கு மட்டும் தெரியும்னா அப்புறம் எப்படி நீ பேசுன? அவனு கேட்டுச்சு, வாய்ஸ் மட்டும் கேட்க. அப்ப எல்லோ பின்ன மட்டும் கலட்டி விட்டுருக்க ஏவில. ஆமா, இப்படி குடும்பஸ்தைகளோட வாழ்க்கையில எல்லாம் உள்ள பூரியே, நீ விளங்குவியா? வருஷா வருஷம் வந்துடுறிய சனினே. என்னங்க எதுக்குங்க வந்தீங்க? அத்தியாவசிய பொருள் வாங்கலாம்னு பாரு பாரு. அத்தியாவசியம் வாங்க வந்தவன போய் இப்படி அநியாயம் பண்றிய? என்னையா அத்தியாவசிய பொருள் முட்டை வாங்கலாம்னு ஆம்லெட் போட்டு நல்லா சாப்பிடலாம்னு வந்தங்கயா. சைடு டிஷ்க்கு வெஞ்சனத்துக்கு வாங்க வந்திருக்க. ஆமாங்கயா, என்ன கிளம்பவா? அப்படியே போட்டுட்டு ஒரு வாரமா வச்சு அப்படியே வாயில குத்தி போடுவேன். இவன் அப்படியே புடிச்சு அமைக்க கொண்டு எல்லாமே இருக்கா? நாசி குறைங்க வாங்கி தாங்க. தெரியாதுல்ல அப்புறம் எல்லாம் இருக்குன்ற.
அது ஒரு சாப்பிட்ற ஐட்டம் தான். இருக்கிற போண்டா தானே வச்சிருக்க, அந்த போண்டா எல்லாத்தையும் கொடுங்க. அவர் குடிங்க தம்பி, அவர் நான் புடிச்சுக்கிறேன். இல்லைங்க, அது அவர் அது வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு சொந்தக்காரர். என்ன இருடா எடுத்தாங்க, போண்டா எடுத்தாங்க, பஜ்ஜி போண்டா போல தின்னு தொலா. என்னடா இது, ஒரு பூதம்னா வந்தா எல்லாருக்கும் ஏதாவது குடுக்கறா? நீ என்கிட்ட இருந்து வாங்கி திங்கிற, நல்லா இருப்பேடா நீ. போடா இந்த போனை வேணா வச்சுக்கோங்கண்ணே, நான் வாங்குறப்ப 30,000 வாங்கினேன், இப்போ 200 ரூபாய்க்கு தான் போகும். 200 ரூபாய்க்கு தான் ஒருத்துங்கிறேன், அதையும் வாங்கிக்கு வரணும். பாத்தியா போதும், ஏன்டா டேய் ஜஸ்ட் மிஸ்ரா, கொஞ்சம் விட்டுருந்தா டயருக்குள்ள போயிருப்பாங்கடா. ஒரு சின்ன ஜெர்க்காச்சு இருந்தாள் அவங்கிட்ட, அப்படியே நின்று படிக்கிறியாடா மனுஷனா நீ எல்லாம். எங்களுக்கு நிறைய இது இருக்கு சார், இவங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இப்ப நம்ம அதெல்லாம் காட்டினாதானே அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். எந்த சேனல் நீ? அப்படியா, அப்பா அப்படிதான் இருப்பான். நீ ரிப்போர்ட் பண்ணு, ரிப்போர்ட் பண்ணிருமாப்ல. பார்த்தீங்கன்னா ஐயோ பாவம், நன்றாக பேசிக்கொண்டு ரிப்போர்ட்டர் டக்குன்னு குளிக்கல விழுந்துட்டார் மக்களே. இவ்வளவு நேரம் கூட இருக்கே, உன்னால ஏதாச்சும் யூஸ் இருக்கா? வந்ததுல இருந்து என் காசத்தை புடிங்கி தின்னுக்கு, எனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை இழுத்து விட்டுக்கு நீ. உன்னால 50 ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நின்ன பேண்ட் அவுத்து விட்டுறேன் பாத்துக்க. சொல்றேன் இரு, கூட்டி புயல்ல ஹாஸ்பிட்டா பூத கட்டப்பேன்னு இந்த பூதத்தையே கூப்பிட்டாங்க. போய் அடிச்சு கொடுத்துட்டு வந்து பார்த்தா ஆளை காணா. அப்புறம் பையன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா, எங்கேயும் போயிருக்க மாட்டான். ஏதாவது டீ கடையில போய் 1000 ரூபாய்க்கு அக்கௌண்ட் வச்சு சாப்பிட்டு இருப்பேன், போய் காசை கொடுத்துட்டு மீட்டுட்டு போய் பசி தாங்க மாட்டான். ரொம்ப தொந்தரவுட்டாடா? இல்ல இல்ல, தொந்தரவு ஜாலியா இருந்துச்சு. ஏன் நீ வேற, அவன் படுத்தின பாட்டை படமா எடுத்தோம்னா அட்வென்ச்சர் ஆஃப் டிங் டிங்னு ஒரு பாட்டு போடலாம். அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றான். அப்ப ரொம்ப தொந்தரவு, வெள்ள கொடுமை விட அவன் கொடுமை அவ்வளவு பெரிய கொடுமை இல்ல. நல்லா கொடுத்து இல்ல இல்ல, கொடுமை பண்ணான், ரொம்ப டார்ச்சர் பண்ணான். எவ்வளவோ பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, வராமையா இருப்பேன். நல்ல வீட்டு எங்கடா கையில இருந்து புடிக்க போறா? பூதம் என்ன கொடுத்தது? அந்த பூதத்துக்கு நான் தானடா கொடுத்தேன். நீ கொடுத்தியா? யாரா நீ? ஆலமண்ணன் படத்தோட காஸ்டியூமர். காஸ்டியூமரா? அப்ப இது ரேட் என்ன வரும்? 30 ரூபா தான் வரும், ஆனா வாடகை 50 ரூபா வேணா வச்சுக்கோ. இல்ல வேணாம் வேணாம். என்னங்கடா அது, பொம்மை எல்லாம் வந்துருக்கு. ஆ முதல்ல டேய் வதந்தினாங்க, அப்ப உண்மையிலே முதலையா? இதுடா முதல்ல டேய் 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 ஓடாதடா, என்ன பார்த்து பயந்து ஓடுறான் பார். நானே வீட்டுக்கு போக வழி தெரியாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கேன். பண்டலூர் ஜூக்கு போற பஸ் எந்த பக்கம் வரும்னு சொல்லுறா? அதுலேயே நான் போயிடுறேன். டார்ச்சர் பண்றாங்கப்பா.